ஹாய் எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி காலையிலே வந்து நம்ம ஒரு லைவ் வீடியோவும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர்ஸ் வந்து உண்மையிலே வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டோம். ரெண்டுலேயுமே என்ன சொல்லியிருந்தோம்னா, கிளியராக பாருங்கள், இந்த நிஃப்டி வந்து காலையில் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, அதாவது இந்த செல்லிங் இது கொஞ்சம் பவராக இருக்குது ஆனால் விட மாட்டேங்குது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த 620 லெவலை உடைக்கிறதுக்காக தான் இந்த ஹோல்டிங்கு ஈவினிங் க்ளோசிங்க்கு முன்னாடி இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் அந்த 22,700 லெவல், இந்த ரெண்டு லெவலையும் கிளியராக பிரேக் அவுட் பண்ணி தான் உட்காரோம். ஸோ அது கிளியராக நிஃப்டியில் தெரியுது அப்படிங்கிறதுக்கான வியூவை எல்லாமே கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 230 மேலே கிளியர் ரேலி பக்காவாக வந்து இந்த இடத்த உடச்சிருச்சு. ஏன்னா இப்போ இந்த இடத்த எதனால் அதை வந்து நான் திருப்பி திருப்பி காலைல சொன்னேன்னா, இப்போ இதை 620 வந்து இந்த இடத்துல உடைக்கிறது பிரச்சனை கிடையாது, மார்க்கெட் ஈஸியாக உடைச்சிடும். பட் இங்கேருந்து திரும்ப செல்லிங் நடந்து க்ளோசிங் பேசிஸில் அவங்க 620 மேலே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணணும், அதுதான் வந்து அவங்களோட பிளான். அதை காலையிலே பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு திருப்பி மறுபடியும் இந்த ஈவினிங் டைம் இந்த டைமில் செல்லிங் நடந்து இங்கே ஒரு டக் ஆஃப் வார் நடந்து, சரி இந்த பிளான் முன்னாடியே நிறைய பேர் தெரிஞ்சிடும், ஸோ இதை கீழே கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் காலையிலேருந்து செல்லிங்கு மார்க்கெட்டை நிறுத்தி நிறுத்தி கடைசியாக, ஸோ இப்போ இந்த ஆஃபில் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வந்து கவரிங் ப்ளஸ் ஃப்ரெஷ் பையிங் ரெண்டு சேரும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, மார்க்கெட்டை ட்ராக் பண்ணும். ஸோ எப்போவுமே மார்க்கெட்டை இந்த மாதிரி மேலே தூக்கி க்ளோஸ் பண்ணோம் இல்லை கீழே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் இதுதான் பண்ணுவாங்க, லாஸ்ட் 1 ஹவர் அல்லது 2 ஹவர் அந்த டைமிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது, திரும்ப மறுபடியும் நாளைக்கு கேப்பை ஓப்பனிங் இல்லை வந்து என்ன வேணுமோ அது மறுநாள் நடந்துடும். பட் இது இயர்லியாகவே இதுதான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டா செல்லிங் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இங்கே பெரிய டக் ஆஃப் வார் நடந்து 620 மேலே க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அட் த சேம் டைம் காலையிலேருந்து மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணியிருந்தாலே போதும், ஈவினிங் ஈஸியாக இந்த மாதிரி லெவல்ஸை உடச்சிடலாம். ஸோ இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸில் இங்கே உட்காரோம் அப்படிங்கிறத நம்ம காலையிலையும் சொன்னோம். ப்ரீவியஸ் வீடியோ அது வந்து அப்லோட் ஆனது ரீசெண்டாக தான் பண்ணோம், பட் நம்ம பண்ணது வந்து ஒரு 1 o'clockக்கே வந்து அந்த வீடியோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுலேயுமே வந்து கிளியராக அதை தான் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை 620 மேலே தான் அப்படிங்கிறது. மார்க்கெட்டோட இதை பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே இந்த இடத்துல 620 கிட்ட உடைக்க முடியாமல் அங்கேருந்து கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் கீழே விழுந்து அங்கேருந்து வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு திருப்பி இந்த இடத்த. அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்த இது இங்கே இருந்து பக்கத்துலேருந்து இதனால் உடைக்க முடியலை, பட் கீழே போயிட்டு ஃபோர்ஸாக வந்து இந்த இடத்த தட்டும்போது தட்டிடுது. லைக் இப்போ நீங்கள் கதவை வந்து லேசாக தட்டி தட்டி உங்களால் திறக்க முடியலை அப்படின்னா, ரொம்ப தூரம் போயிட்டு பின்னாடி போயிட்டு அங்கேருந்து ஒடியாந்து இடிச்சிங்கன்னா ஈஸியாக உடச்சலாம் தெரியுங்களா, அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 620 இங்கெல்லாம் உடைக்கணும்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் கிளியர் டவுன்ஃபால் போயிட்டு அங்கேருந்து வந்து ஃபைனலாக இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பாருங்க இப்போது 620 மேலே கட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். இது வந்து பெரிய பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டுக்கு, அடுத்த புல் ரேலிக்கான ஒரு கீ மாதிரி. இது காலையிலே சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறம் சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை கீழே இறங்கி ஏறலாம், பட் ஆனால் டெக்னிக்கலாக பர்ஃபெக்டான ஒரு லெவல் வந்து ஓப்பன் ஆகிருக்குது இப்போ வந்துட்டு இந்த 11,620 அப்படிங்கிற லெவல். ஸோ இனி அடுத்து மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் நம்ம இனிமேல் தேடணும். இதுக்கப்புறம் எங்கே இருக்குது நமக்கு 680 தான் மேஜர் லெவல் ஆக்சுவலாக. ஸோ அவர்லியில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி போட்டிருந்ததா நம்ம ரீசெண்டாக ஒரு வியூக்காக டெலீட் பண்ணதுனால நம்மளோட லெவல்ஸ் எல்லாம் இப்பொழுதுக்கு இல்லை. ஸோ இந்த ஹையையும் இன்றைக்கி டச் பண்ணிச்சேங்க 680 லெவல். இதுதான் வந்து நம்ம இந்த ஏரியாவில் சொல்லியிருந்தது, அதாவது ஒரு இந்த செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிற லெவல் சொன்ன ஏரியா இது. ஸோ 800. ஸோ இப்போ இந்த ரேலி அடுத்து கண்டினியூ ஆச்சு, அதாவது 680 திருப்பி கட் ஆகி மேலே ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் 11,800 தான் ஃபைனலாக இந்த 11,960. அது வந்து நீங்கள் ஒரு வருஷம், அதாவது 8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தான் ஒரு ஒரு தடவையும் மேலேருந்து கீழே வந்து அந்த 960 கிட்ட வந்து வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே இருந்தது, அதை டெசிசிவாக உடச்சதுக்கப்புறம் தான் கீழே வந்தது. ஸோ இப்போ இந்த 800 உடச்சதுன்னா நம்ம 960 திரும்ப மறுபடியும் பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டு கிளியர் ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்க, இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, லாஸ்ட் 1 ஹவர் மட்டும்தான் கிளியராக ஏறி முடிஞ்சிருச்சு அந்த லெவலில் வந்துட்டு. ஸோ
அதுதான் மார்க்கெட்டோடது. இதை நம்ம காலையிலே ஜட்ஜ் பண்ணிட்டா என்ன நடக்குது அப்படின்றது, நீங்கள் கொஞ்ச நாள் மார்க்கெட்டில் இருந்தீங்கனாலே இதெல்லாம் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிடலாம் என்ன நடக்குதுன்னு. இதனால தான் சொன்னோம், இந்த இது இப்படி நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் தேவையில்லை. ஓகே, இது நிஃப்டியோட வியூ. சப்போஸ் திருப்பி மறுபடியும் இந்த 620 உடச்சதுன்னா, இப்பொழுதுக்கு மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 570, ஃபைனலாக இந்த 520 540 லெவல், இதுதான் இப்பொழுதைக்கு மேஜர் சப்போர்ட்டாக ப்ளே பண்ணுது மார்க்கெட்டுக்கு. 11,500 கால், மந்த்லி கால் பாருங்கள், கிளியராக வந்து இப்போ நேற்று நம்ம போட்டிருந்த இந்த ஹை இந்த லெவலை எவ்வளோ பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த ஹையிலேருந்து அது கீழே வரவே இல்லை வந்துட்டு. ஸோ அதுக்கு தான் அந்த லெவல்ஸ் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுங்க உனக்கு. ஓகே, நம்ம இன்னும் இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஐடியா இன்னும் இல்லை மார்க்கெட்டில் அப்படின்றது. ஸோ கீழே இப்போ 265 அண்ட் தென் ஒரு மைனர் சப்போர்ட் 290. ஸோ இதுக்கு மேலே இது கிரியேட் பண்ணால் தான் 312 இப்பொழுதே ஹை. நாளைக்கு 312 உடச்சி மேலே போச்சுன்னா லாங் போங்க, கீழே 290 உடச்சதுன்னா ஷார்ட். இதில் 11,500 போட்டு இதுவுமே பாருங்கள், இதோட லோவில் தான் கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கு. திருப்பி இங்கே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணியிருக்கு, பட் அதனால் அதை உடைக்க முடியல. ஸோ 173 இப்பொழுதைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 173 உடச்சி மேலே போகாத வரைக்கும் இதில் இனிமேல் வால்யூம் இல்லை, நம்ம எங்கேயோ கீழே போயிட்டோம் இப்போ. ஸோ இதுக்கு அடுத்த மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 155, பாட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட லோ 130. ஸோ நாளைக்கு 130 ஹோல்ட் பண்ணலைன்னா இது டெசிசிவாக விழுக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா தென் 145, அதுக்கப்புறம் 155, ஃபைனலாக இந்த மேஜர் இங்கே டபுள் லைன் கூட போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து இப்போது 173 அப்படிங்கிறது தான் பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. வீக்லியுமே கிட்டத்தட்ட அதுதான், பட் ஆனால் மந்த்லியோட பாருங்க, கொஞ்சம் வீக்லியில் கொஞ்சம் வாலட்டைல் அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த ஹையர் லெவல், அதிலிருந்து அது மந்த்லியில், பட் இதே வீக்லியில் அந்த லெவலெல்லாம் உடச்சிருக்கு. பட் இருந்தால் கூட அந்த லெவலில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஒரு கேண்டில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இல்லை, அட்லீஸ்ட் இந்த 178 அப்படிங்கிற லெவலை நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ வீக்லி இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்ட்ராங் பேஸ் இப்பொழுதைக்கு. அண்ட் தென் இந்த லெவல் இப்போது எங்கள் 220 மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் லாங்கில் இருக்கலாம். 280 கட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் புல் ராலி ஸ்டார்ட் ஆகுதுல. ஸோ இது 400 கால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும், நம்ம 600 வேணால் எடுத்துகிட்டு பார்ப்போம். 11,400 போட்டு கிளியராக ஒரு ஒரு லெவலையும் உடச்சி உடச்சி கீழே வந்து இதுதான் ஃபைனல், அதையும் உடச்சி போயிடுச்சு, 9 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ பெட்டர் நம்ம 11,600 போட்டு எடுத்துக்கோம். ஸோ இதுவுமே வேல்யூ இல்லை, பட் அட்லீஸ்ட் வந்து ஓரளவு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னா இதுதான். ஸோ இதுதான் இப்பொழுதைக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே 65, இதை உடைச்சாதான் அடுத்த ரேலி. அண்ட் தென் அதை உடைச்சதுன்னா 91, ஃபைனலாக 180. ஸோ இதெல்லாம் இனி பார்ப்போமான்னு தெரில இந்த வீக்லியில். பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவல் தான், 40 ஹோல்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க நாளைக்கு, இல்லைன்னா கிளியர் ஷார்ட்டு இது 0 வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் வேரியஸ் நிஃப்டி ஆப்ஷன் லெவல். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.